வளமாய் விரிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இஞ்சி புதினா துவையல் அரைத்து சாப்பிட்டு வர பித்தம் மற்றும் அஜீரணம் குணமாகும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹாக. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார். பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிம்பாங்க சார். குழந்தை வரம்காக ஏங்கி நிற்கக்கூடிய பலருக்கும் வரம் மாதிரியான ஒரு விளக்கம், ஆனா ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லுங்க சார். அதாவது நிகழ்ச்சியை தொடங்கும் போதே சொன்னீங்க, நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னன்னா பிறரை மகிழ்வித்து மகிழ்வது அப்படின்னு. நாம் மகிழ்வது மட்டுமில்ல, பிறரை மகிழ்வித்து மகிழ்வது. அப்படித்தான் இந்த குழந்தைகள் எப்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் குழந்தை இருக்க அப்படின்னா அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு குழந்தை வரவுக்காக குடும்பம் காத்திருக்கும். அதை இட்டும் தொட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்க இலக்கிய பாடல் சொல்கிற போல அந்த குழந்தையுடைய சிறு சிறு குறும்புகள் கூட நமக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியை தரும். அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் பலர் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அருமையான ஒரு பரிகாரத்தை நம்ம சொல்லணும். மிக எளிமையான பரிகாரங்களை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, திருக்கோயில்களுக்கு விளக்கு தானம் செய்யணும். அருகில் இருக்கக்கூடிய கோயில், பழமையான கோயில் எதுன்னு பார்க்கணும். அந்த கோயிலிலே விளக்கு தானம் நாம் செய்து வந்தால் நம்மளுடைய சந்ததி வளர்ச்சியில எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அதே போல திருக்கோயில்களிலே இந்த பெண்கள் மாத சங்கங்கள், பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை என்பதை நடத்துவார்கள். இந்த திருவிளக்கு பூஜை என்பது ஒரு அற்புதமான பரிகார வேடம். அதாவது பல்வேறு வகையான பிரச்சனைகள் தீர்வதற்கு திருக்கோயிலே இப்படி திருவிளக்கு பூஜை நடத்துவது நல்லது. இந்த மாதிரி பூஜைகள் செய்து வருகிற போதும் சந்ததி குறைகள் இருப்பதெல்லாம் நீங்கி நல்ல குழந்தை பாக்கியம் குடும்பத்திலே உண்டாகிறது. இது இந்த திருவிளக்கு ஏற்றுவதிலே பல பயன்களிலே ஒரு பயன், குடும்பத்திலே சந்ததி வளர்ச்சி ஏற்படுவது. ஆகவே கோயிலுக்கு திருவிளக்கு தானம் செய்வது என்பது நல்ல சந்ததி வளர்ச்சியை, குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தரும். தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, எந்த மாதிரியான விளக்கை வாங்கி கொடுக்கணும் சார்? சரி, பொதுவாகவே இந்த தானம் வழங்குகிற போது வெங்கல விளக்கு இருக்கு பாத்தீங்களா, வெங்கல விளக்கு வாங்கி கொடுக்கலாம். ஐம்பொன் விளக்கு கிடைத்தால் மிக நல்லது. இந்த மதுரையில் புதுமண்டபத்திலலாம் பொதுவாக ஐம்பொன் விளக்குகள் கிடைக்கும். அந்த ஐம்பொன் விளக்கு வாங்கி கொடுப்பது என்பது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். வெங்கல விளக்கு என்பது நல்ல ஒரு தானமாக இருக்கிறது. கிடைக்காவிட்டால் பித்தளை விளக்கு வாங்கி பிறருக்கு கொடுக்கலாம். பலருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன், விஜயா. விஜயாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேக்குறேன். ஓகேமா, அவருடைய பெயரம்மா? சங்கர் பேரு. டேட் ஆஃப் பர்த்? 15/2/84. ஓகேமா, பிறந்த நேரம்? விஜயாமா கவலையே படாதீங்க, கூடிய விரைவிலேயே அற்புதமான கெட்டி மேளம் கை கொடும் சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்துலமா அவர் வந்து மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குமா அவருக்கு வந்து? என்னங்கம்மா, ரிஷப லக்னம் இல்லம்மா. மணி மதியம் 3 மணி தானே சொல்றீங்க? மதியம் 3 மணி தான், அது ரிஷப லக்னம் இல்லம்மா, மிதுன லக்னம். மதியம் 1 மணியா? சரி சரி, அப்படியே லைன்ல இருங்கம்மா. மதியம் 1 மணினா ரிஷப லக்னம். சரிங்கம்மா, அப்போ இவருடைய ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு வருது அப்படின்னு பாத்துக்கிட்டோமா? அவருக்கு சுக்கர திசை இப்ப நடந்துகிட்டு இருக்குமா? சுக்கர திசை திருமணத்திற்குரிய திசை இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. அவருடைய ஜாதகப்படியே திருமணத்திற்குரிய நேரம் இப்பொழுதுதான் வரப்போகிறது என்பதை ஜாதகம் காட்டுகிறது. நீங்க கோயம்புத்தூர்லயே இருக்கீங்க அப்படின்னா
காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அவரை தரிசனம் பண்ண சொல்லணும்மா. காமாட்சி அம்மனை போய் ஆர் எஸ் புரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கு அவரை நெய்தீபம் இட்டு, ஆறு நெய்தீபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆறு நெய்தீபம் இட்டு உங்க வீட்டிலேயே மல்லிகை பூவை மாலையாக தொடுத்து அதை கொண்டு போய் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அம்மனுக்கு மல்லிகை பூ மாலை அணிவிக்கலாம். இப்படி காமாட்சி அம்மனை தொடர்ச்சியாக வழிபட்டு வருகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகும்மா. இந்த ஜாதகத்துல என்ன இருக்கு, நீங்க ரிஷப லக்னம் சொன்ன பிறகு இவருக்கு இருக்கு நாகதோஷம் அதிகம் இருப்பதும் இதுல தெரிகிறது. ஆகவே வாழைத்தோட்டத்து ஐயனை திருப்பூருக்கு அருகில் இருக்கு பாருங்க, வாழைத்தோட்டத்து ஐயனை சென்று ஒரு முறை வழிபடுகிற போது இவருடைய இந்த நாகதோஷமும் நீங்கும்மா. இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மகனுக்காக கேட்கணுமா. அவருடைய பெயர் அம்மா? சஞ்சய்குமார். ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ஓகே. டேட் ஆஃப் பர்த் அம்மா? 19/8/2000 சனிக்கிழமை மாலை 3:50. 19/8/2000 சனிக்கிழமை மாலை 3:50ங்களா? ஆமாங்க. ஓகே. ரேவதி நட்சத்திரம் மீனராசி. என்னமா கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவங்களுக்கு வேலை வாழ்க்கை எப்படி இருக்கும்னு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒளிமயமான எதிர்காலம் உங்க அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்கமா. கவலையப்படாதீங்க சார், இருப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அவங்க அன்பு மகன் என்ன படிச்சிருக்காருமா? டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். அவருடைய ஜாதகத்துல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அவருக்கு தனுர் லக்னத்துல பிறந்திருக்காருமா, மீன ராசி. ரெண்டுமே குரு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இறக்கமான பாதையை இவருடைய ஜாதகம் காட்டுகிறது. நான் எதற்காக அவருடைய படிப்பை கேட்டேன் அப்படின்னா, அவருடைய படிப்பை இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கிரகநிலைகள் சுட்டி காட்டுகின்றன. அவர் நல்லா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அவருடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஜாதகத்தில் இருக்கிறதுனால இன்னும் அடுத்த கட்ட படிப்புகளே அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்க சொல்லுங்க. இவருக்கு வந்து படிப்படியாக வேலையில ஒரு டெம்பரரி பொசிஷன் மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும், கான்ட்ராக்ட் பொசிஷன் மாதிரியே இருக்கும். 2025 நவம்பருக்கு பிறகு அவர் வந்து வேலையிலே ஒரு நிரந்தரமான நிலைமையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் பெறுவார். இவர் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பொதுவாகவே நரசிம்மரை சனிக்கிழமைகளில் வழிபட்டு வரணுமா. நரசிம்மருடைய ஸ்லோகம் ஏதாவது தெரிந்தால் சொல்லலாம். சனிக்கிழமைகளிலே நரசிம்மரை வழிபட்டு வருகிற போது மிகச்சிறப்பான வாழ்க்கை அவருக்கு அமையுமா. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நான் ஆவடியில இருந்து உமா பேசுறேன் மேடம். உமாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சரி, மகளுக்காக பேசணும் மேடம். அவங்க பேரம்மா? வினோதினி மேடம். டேட் ஆஃப் பர்த்? 30/6/2000 மேடம். 30/6/2000. ஓகே. பிறந்த நேரம்? வியாழக்கிழமை காலையில 5 மணி மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மிதுன ராசி, மிருகசீரிச நட்சத்திரம். என்னமா கேக்குறீங்க இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக? கல்யாணம் மேடம். கல்யாணம் மேடம், தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. நாங்க பார்த்ததுல உங்க ஏதாவது தோஷம் எல்லாம் சொல்றாங்க, அதுதான் சாப்பிட்டு என்னன்னு கேட்கலான்னு பண்ணுமா. கவலையே படாதீங்க, கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேலம் உங்க மகளுக்காகவே காத்துட்டு இருக்கு சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. சரி, வணக்கம் சார். அதாவது 30ஆம் தேதி, ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2000வது வருஷம் தான் நீங்க சொல்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க சார். காலையில 5 மணி தானம்மா, உறுதியா தெரியுமாமா? மிதுன லக்னத்துல ரிஷப ராசியில அவர் பிறந்திருக்கிறாரு. அப்ப இவருடைய வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான வாழ்க்கை உண்டாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்தசஷ்டி கவசம் அவர் சொல்லிக்கிட்டே வரணும். எப்பொழுதுமே இவர் வந்து கந்தசஷ்டி கவசத்தை தினந்தோறும் சொல்லிக் கொண்டு வர வர அவருக்கு நீங்க எதிர்பார்க்கிற எல்லா வகையான முன்னேற்றமும் உண்டாகும். அவருடைய லக்னத்துல 1-4 கிரகங்கள் இருக்கு. பல்வேறு குழப்ப மனநிலைகள் இந்த ஜாதகத்துல தென்படுது. ஆகவே இந்த குழப்பங்கள் விலகி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா சஷ்டி கவசத்தை தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கணும். அப்படி உங்களுடைய அன்புகள் சொல்கிற போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தியும் அவருக்கு விரைவில் வந்து சேரும். வாழ்த்துக்கள் சார். பண மழை கொட்டும் கொட்டுன்றாங்க சார். நாங்களும் என்னமோ பண்ணிட்டு மேல பாத்துட்டே நிக்கிறோம், மழைதான் கொட்டுது, பண மழை கொட்டவே மாட்டேங்குது சார். நிஜமாவே பண வரவிற்கான வழின்னு ஏதாவது இருக்கா? அதாவது நல்ல ஒரு மழை நாள்ல இந்த கேள்வியை கேட்கறீங்க. மக்களுடைய மனது குளிரக்கூடிய ஒரு நாள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவை வந்து நிறைய பண வரவு வேண்டியிருக்கு. என்ன முயற்சி பண்ணினாலும் பண வரவு வரலையே, எவ்வளவு உழைச்சாலும் பண வரவு வரலையே. சும்மா உட்கார்ந்து காசு பணம் வரணும்னு எதிர்பார்த்தா பரவாயில்ல.
நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம், ஆனா பணவரவு இல்லையே, என்ன செய்யறது என்று முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு தான் இந்த பணவரவு பரிகாரங்கள் பலிக்கும். நான் வீட்டுல உட்கார்ந்து அண்ணாந்து விட்டத்தை பாத்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு வானத்திலிருந்து கொட்டணும் அப்படிங்கறது அல்ல. அது வந்து நம்மளுடைய உழைப்பிற்கு வழியாக பண வரவு வரதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நமக்கு அமைவதற்கு என்ன செய்யணும்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் அதை எடுத்துக்கலாம். அதுல வெள்ளை மொச்சை இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை மொச்சை கொஞ்சம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெள்ளை மொச்சை நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தேன் கலந்து ஒரு கண்ணாடி குடுவையில் கண்ணாடி டம்ளர்ல வச்சுட்டு அதை வந்து நம்ம வீட்டுடைய வடகிழக்கு மூலையில வைக்கணும். எப்பவுமே இந்த வடகிழக்கு மூலைக்கு ஒரு பவர் அதிகம், அதனால தான் நம்ம வீடுகளில் பூஜை அறையை கூட வடகிழக்கு மூலையில் வைக்கிறோம். அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் வெள்ளை மொச்சை, அந்த நாட்டு சர்க்கரை, தேன் கலந்து வச்சுட்டு அந்த பகுதியிலே மகாலட்சுமியுடைய படத்தையும் வைத்து நாம் தூபம் தீபம் காட்டி வரணும். வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் இதை செய்யணும். அப்படி செய்து வருகிற போது நல்ல முறையில் நம்ம வீட்டில் படிப்படியாக செல்வ வளர்ச்சி வரும், நம்ம தொழிலில் புதிய கான்டாக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், அது மூலம் பிசினஸ் டெவலப் ஆகுறது, வேலையில் நல்ல சம்பாத்தியம் கொடுக்குறது, நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி குடும்பத்திலே மெல்ல மெல்ல பொருளாதார அபிவிருத்தி நல்ல முறையில் உண்டாகும். நம் உழைப்பின் வழியாக நல்ல வழியாக செல்வ நிலை உயரும், அதற்கு இந்த பரிகாரம் உதவும். சரிங்க சார், வச்சுடுறோம், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் சார்? பொதுவாகவே கேட்டீங்கன்னா, இந்த பரிகார பொருள்களை பயன்படுத்திய பிறகு அதை என்ன பண்றதுன்னு மக்களுக்கு எப்பவுமே ஒரு குழப்பம் வருது. அப்ப என்ன செய்வது அப்படின்னா, வீட்டுல அந்த பூஜை பண்ணிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்றோம். அப்போ முதல்ல விநாயகர் பூஜையை பண்ணிட்டு தான் வீட்டுல எந்த பூஜையும் பண்ணணும். இப்ப மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கன்னு சொல்றோம், ஒரு விநாயகரை மஞ்சளிலே பிடிச்சு வைத்து அவருக்கு ஒரு குங்குமம் விட்டு அவருக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு தான் மகாலட்சுமி பூஜை பண்ணணும். இப்ப எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்படி நம்ம பிடிச்சு வச்ச பிள்ளையார் இருக்கிறாரு, அவரை என்ன செய்யறது அப்படின்னு. அதை வந்து பூஜை முடிந்த மறுநாள் அவரை வந்து தண்ணீர்ல கரைச்சிடணும், இல்லைன்னா ஓடும் ஆற்றங்கரைகளை விட்டுறணும். இது வந்து பிள்ளையாருக்கு. மற்றபடி நீங்க பூஜை செய்த பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதை வழக்கம் போல நீங்கள் அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தி விடலாம். இப்ப நீங்க வெள்ளை முச்சை இருக்கு, இது பிறருக்கு பயன்படக்கூடிய விஷயம், அப்போ நீங்க பசுவுக்கு வெள்ளை முச்சையை கொடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்ம செய்தால் போறோம். முடிந்தவரை இந்த மாதிரி பொருட்களை வீணாக்காமல் பிற உயிர்களுக்கு தானமாக கொடுக்கிற போது நல்ல பலன் கிடைக்கிறது. நிச்சயமா சார், பூஜைக்கு பூஜையும் ஆச்சு, கோமாதாக உணவு கொடுத்த பலனும் கிடைக்கும் இல்லைங்களா? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து ரவிராமகிருஷ்ணன் சொல்லுங்க. எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகன் திருமணத்துக்காக கேட்கணும். ஓகே, அவருடைய பெயர்? பிரவீன். டேட் ஆஃப் பர்த்? 16/9/1993. 16/9/93. ஓகே, பிறந்த நேரம்? 6/37 PM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதம், மீன லக்னம். ஓகே, கூடிய விரைவிலேயே பிரவீன் தம்பிக்கு அற்புதமான கெட்டிமேளம் கை கொடுக்கும், கவலையப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரையா கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். அதாவது உங்களுடைய அன்பு மகனுக்கு வந்து மீன லக்னம், அவருடைய லக்னம் மீன லக்னமாக இருக்கு, அவருடைய ராசி கன்னி ராசி, அவருக்கு உத்தர நட்சத்திரமாக வருகிறது. அப்போ இவருடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரனுடைய அனுகூலம் என்பது இவருக்கு 2022 அதுல நல்ல பலன் கொடுக்கும்னு இருக்கு. பொதுவாகவே என்ன செய்யணும்னா, இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் திருமண வாழ்க்கையில நிறைய விட்டு கொடுத்து போகணும், அது ஒரு அவசியம். நல்ல மகன்ட சொல்லி வைக்கணும், திருமணம் முடிந்த பிறகு மனைவியை மிக அனுசரித்து செல்வது இவருக்கு அவசியம். இரண்டாவது, இந்த திருமணம் நடைபெறுவதற்கு உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் என்ன இருக்குன்னு பாருங்க. உங்க ஏரியாவுடைய காவல் தெய்வம், இப்ப நீங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோணியம்மன் தான் காவல் தெய்வம். அப்படி உங்கள் பகுதிக்கு காவல் தெய்வம் எது அப்படின்னு பாருங்க. அந்த காவல் தெய்வத்தை இவரை வந்து மாதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை சென்று விளக்கேற்றி வழிபட சொல்லுங்கள், நெய் தீபம் ஏற்றி வழிபட சொல்லுங்கள். அப்படி செய்து வருகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கும், திருமண ஆன பிறகும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். 2022 ஒரு சுப செய்தி வர இருக்கிறது அப்படின்னு நல்ல செய்தியே உங்களுக்கு சொல்றேன். வாழ்த்துக்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? ராஜபாளையத்திலிருந்து ராஜலட்சுமி பேசுறேன். ராஜிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்க பெயர் அம்மா? அவங்க ஆண்டாள் பேரு. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 7/10/2009. ஓகே, பிறந்த நேரம் அம்மா? சாரி மேடம், 7/2/2009. ஓகே, பிறந்த நேரம்மா? மாலை 7:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? ராசி புனர்பூசம், மிதுன ராசி.
என்னமா கேக்குறீங்க உங்க அன்பு மகளுக்காக? இது பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு மேடம், அது எப்ப தீரும், சொந்த வீடு எப்ப எடுக்கலாம்? ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. இப்போ நீங்க வந்து உங்களுடைய அன்பு மகளுடைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, ஆனா கேள்வி கேட்கறது வந்து பூர்வீக சொத்தை பத்தி கேக்குறீங்க. இப்போ உங்களுடைய மகள் பேர்ல ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா மகள் ஜாதகம் கொடுப்பதுல ஒரு பயன் இருக்கும். என்னங்கம்மா? மகள் பேர்ல இல்ல சார், அவங்க தாத்தா பேர்ல இருக்கு. இப்ப நீங்க பூர்வீக சொத்தை பத்தி கேள்வி கேக்குறீங்களே, அப்ப கேள்வி கேட்கற போது சம்பந்தப்பட்ட நபருடைய ஜாதகம் இருக்கிற போதுதான் பதில் சொல்ல முடியும் இல்லீங்களா? அதாவது நேயர்கள் கேள்வி கேட்கிற போது சம்பந்தப்பட்ட நபர்களுடைய ஜாதகம் இருந்தால் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும். இப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பிரசனத்தின் வாயிலாக பதில் சொல்ல விழையிறம்மா. அதாவது இந்த பூர்வீக சொத்து வருவதிலே நிறைய தடைகள் இந்த ஜாதகம் காட்டுதுமா. அப்போ இந்த தடைகள் விலகுவதற்கு நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, சங்கரன் கோயில் கோமதி அம்மனை சென்று வழிபடணுமா. பூப்பாவாடை செலுத்தி அந்த அம்மனுக்கு பூப்பாவாடை அலங்காரம் செய்து நீங்கள் வழிபடுங்கள். இந்த பூர்வீக சொத்து வந்து சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். 2023 அந்த சொத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டுமா? வீடு கட்டுவதை என்ற முயற்சி வந்து 2024 தொடங்குங்க, நல்ல செய்தி வரும், வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், டிப் ஃபார் தி டே எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்க சார். அது பொதுவாக மக்களுக்கு வந்து கடன் தொல்லை, மிக கடுமையான கடன் தொல்லைகளை மாட்டிக்கிறவங்க இருக்காங்கம்மா. அந்த கடன் தொல்லைகளால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தனிப்பாடல் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம், கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்ப மிக கடுமையான தொந்தரவு. அதுவும் இந்த இந்த கொரோனா பீரியட்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் தொழில் முயற்சிக்காக வாங்கின கடன்களை அடைக்க முடியாம திண்டாடுறாங்க. சில பேர் வெளியே வந்து சீட்டு போட்டிருப்பாங்க, இவங்க சீட்டு போட்டவ இவர்கள் இறந்து போயிருப்பாங்க, இப்படி பணம், அதனால வேற பல பிரச்சனைகள், நிறைய கடன், நிறைய உபாதைகள், தொழில் முயற்சிகள் தடைகள் இப்படி இருக்கு. அப்போ இந்த கடன் உள்ளவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இவங்க வந்து செய்ய வேண்டியது பைரவர் வழிபாடுமா. மிக கடுமையான கடன்கள் விலகுவதற்கு பைரவரை வழிபடணும். அதுக்கு பைரவருக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அவருக்கு வஸ்திரம், அதாவது அவருக்கு வேஷ்டி வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, அப்படி வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி அந்த வஸ்திரமும் கூட என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்முடைய வீட்டில ராகு காலம் என்பது மிக விசேஷமான காலம். இப்ப திங்கள்னா 7:30 ஒன்பது மணி ராகு காலம், செவ்வாய்க்கிழமைனா மதியம் 3-4 ராகு காலம், புதன்கிழமையா இருந்தா மத்தியானம் 12-1, வியாழக்கிழமையா இருந்தா 1:30, வெள்ளிக்கிழமையா இருந்தா காலையில 10:30-12 ராகு காலம் சொல்றோம், சனிக்கிழமை 9:10 சொல்றோம், ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 பேசுகிறோம். அப்ப இந்த ராகு கால நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்னா, இந்த பைரவருக்கு கொடுக்க போகிற வஸ்திரம் ஒன்றை வாங்கி வைத்துக் கொண்டு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து ராகு காலத்திற்கு முன்பாக விளக்கேற்றி ராகு காலத்திலே பைரவரை நம்முடைய வீட்டில் மனசால் நினைச்சு வழிபடணும். இந்த வஸ்திரத்தை உனக்கு நான் அணிவிக்க போகிறேன், என்னுடைய இருக்கக்கூடிய கடன் சுமைகளை எல்லாம் நீ போக்க வேண்டும் என்று வழிபட வேண்டும். ஒரு 90 நம்முடைய வீட்டில் அந்த வஸ்திரத்தை வைத்து நாம் வந்து ராகு காலத்திலே மனதார வழிபட்டு வருகிற போது பைரவரை திருவிழக்கிலேயே வழிபடணும். பைரவருடைய படத்தையோ இதை வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்ல, திருவிழக்கை ஏற்றி வைத்து வீட்டில் வழிபட்டுக்கிட்டு வரணும். 90 நிறைவாகிற நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கொண்டு சென்று அந்த வஸ்திரத்தை பைரவருக்கு அணிவிக்க நம்ம கொடுத்துடணும். அப்போ பைரவருக்கு அந்த வஸ்திரத்தை அணிவிக்கிற போது நம்மளுடைய நீண்ட நாள் கடன்கள், மனதை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய கடன்கள், பல கிரெடிட் கார்டு பிரச்சனை இருக்கும், நிறைய கடன் தொல்லைகள் இருக்கும், இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக நீங்குவதற்கு நல்ல வழிகள் கிடைக்கும். இப்போ நம்ம நோய்க்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, பரிகாரம் பண்ணினா நோய் தீந்துருமான்னு இல்ல, நல்ல டாக்டர் அதை வழிகாட்டும் சரிங்களா. அதே மாதிரிதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த பரிகாரம் உங்கள் கடன் நடைபெறுவதற்கு நல்ல வழிமுறையை காட்டும், அது உயர்வான விஷயம் இல்லையா. ஆகவே பைரவர் வழிபாடு என்பது கடன் தொலைகளை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமா. பொதுவாகவே நம்முடைய கோயில்கள்ல பைரவர் வைக்கிறாங்க பாருங்க, அந்த பைரவர் மிக சக்தி வாய்ந்தவர், உக்கரமான நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடியவர். ஆகவே கடன்பட்டவர்கள் பைரவரை வழிபடுகிற போது, அதுவும் நாம் சொன்ன முறையிலே வஸ்திரம் அணிவித்து வழிபடுகிற போது அவர்களுடைய கடன் தொல்லை பிரச்சனைகள் நீங்குமா, அதை கண்கூடாக நீங்கள் காணலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அது கலர் ஸ்பெசிபிக்கா இருக்கா சார்? நல்லதுமா. அதாவது பைரவருக்கு தீபம் ஏற்றுகிற போது அதுல வந்து சிகப்பு துணியில தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்றோம். பைரவருக்கு தீபம் ஏற்றுகிற போது என்னைக்குமே வந்து அந்த வெண் துணியில தீபம் ஏற்றினால் அதனுடைய பலன் உண்டு. நம்ம ஒரு சாமிக்கு போய் தீபம் ஏற்றுறோம், நீங்க பைரவருக்கு கேக்குறீங்க. பொதுவாகவே சாமிக்கு வந்து தீபம் ஏத்துறோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து நெய் தீபம் ஏற்றினா போதும். ஆனால் நீங்க வந்து சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றுறீங்க, அப்போ கருப்பு துணியில அந்த எள் கட்டி தீபம் ஏத்துறோம்.
பைரவருக்கு தீபம் எடுக்கிற போது பொதுவாக வெள்ளை துணியை பயன்படுத்தலாம். மிகுந்த எதிரிகள் தொலை இருந்தால் சிகப்பு துணியில மிளகு கட்டி தீபம் ஏற்றலாம், நல்ல பலன் கிடைக்கும். பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களை பகிர்ந்தீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய நேரடியான ஆலோசனையை பெற விரும்பினால் நேரடியாக சென்னையில வந்து டி நகரிலையும் நங்கநல்லூரிலையும் எங்களை சந்திக்கலாம். எங்களுடைய ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களும் முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.